காரிலிருந்து இறங்கி வந்தனர் நால்வரும். பாலாஜி ஆளே மாறியிருந்தான். முன்பை விட தோற்றத்தில் தெரிந்த மாற்றங்கள் அவனின் மனநிலையை எடுத்து சொல்வதாய் இருந்தது. பப்பு ஓடி சென்று குருவின் காலை கட்டி கொண்டான். பவித்ராவும் வெளியே வந்து அவர்களை வரவேற்று உள்ளே அழைத்து சென்று அமர வைத்தாள். ராணி சசியை அழைத்து வந்து அங்கே நிறுத்த பாலாஜி வேகமாக திரும்பி பார்த்தான். சசியும் அவனை கண்டாள். ஒருவித உரைநிலையில் நின்றிருந்தவளை ராணி அழைத்து வந்து பாலாஜியின் அருகே அமர்த்தினாள். பாலாஜி அவளின் கையை பிடித்து கொண்டு, ஏ புஜிமா எப்படி இருக்க என்று கேட்க, அவனை விரித்தவள் கண்களில் ஏனோ நீர் வடிய வேகமாய் அதை துடைத்தவன் அவளை தன் தோளில் சாய்த்து கொண்டான். அவன் சட்டையை பிடித்து கொண்டு குலுங்கி அழுதாள் சசி. டே, நீ அவங்கள உள்ள கூட்டிட்டு போடா என்று குரு சொன்னதும் அவளை எழுப்பி உள்ளே அழைத்து சென்றான். ராணி வேகமாக சென்று கதவை சாத்தினாள். அனைவரது முகத்திலும் ஒரு நிறைவு தோன்றியது. அப்பா, ஆண்டி ஏன் அழறாங்க? பாலா பாலான்னு நேற்று இவங்க பேரை தானே சொன்னாங்க என்று கேட்க, ஆமாண்டா குட்டிப்பையா, அங்குள் பேரு பாலாஜி என்று கூறி மகனுக்கு விளக்கம் அளித்தான் குரு. உள்ளே சசியை தன் மடியில் படுத்து வைத்து அவள் தலையை கோதியவாறே அவளையே பார்த்து கொண்டிருந்தான் பாலாஜி. அவன் கையை எடுத்து தனது கன்னத்தில் வைத்து அழுத்தினாள் சசி. அவனின் கண்ணீர் துளி ஒன்று அவளின் நெற்றியில் பட்டு தெரிக்க, திரும்பி படுத்து அவனது முகம் பார்த்த சசியின் உச்சியில் தன் இதழை பதித்தான் பாலாஜி. எப்படி இருக்க என்று அவன் கேட்க, அவனது கன்னங்களை தன் கைகளால் வருடியவள் எதுவும் பேசாமல் அமைதியாக அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று அவள் காதின் அருகே சென்று கூற, சட்டென்று அவளது முகத்தில் ஒரு பயம் வந்து சென்றதை உணர்ந்தான் பாலாஜி. அவளை எழுப்பி அமர வைத்தவன், புஜி உனக்கு பாலாவை பிடிக்குமா பிடிக்காதா என்று கேட்க, அவள் எதுவும் சொல்லாமல் அவன் மார்பில் சாய்ந்தாள். பேசுடி, நீ பேசுறத கேட்கதாண்டி ஓடி வந்தேன். இத்தனை நாளா உன்னை என் கண்ணிலேயே காட்டாம ஒளிச்சு வச்சு உன் அண்ணன் என்னை கொன்னான். இப்போ நீ என்கிட்ட பேசாம என்னை கொல்லாதடி என்று உருக அவனின் குரலில் இருந்த மாறுபாட்டை உணர்ந்தவள் அவன் முகத்தை தன் பக்கம் திருப்பி அவன் விழிகளை ஊடுருவியவள் தன் கைகளால் அவன் கண்களை தொடைத்தாள். அவள் கைப்பிடித்து தன் இதழில் பதித்தவன், இனி நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்டி, நாம நம்ம வீட்டுக்கு போலாமா என்று கேட்க வேகமாக தலையை அசைத்தாள். சந்தோஷமாக சிரித்தான் பாலாஜி. அவளும் அவனை பார்த்து சிரித்தாள். அவளை தன்னோடு இருக்க அணைத்தவன், பாலா கூட பேச மாட்டியா என்று ஏக்கத்தோடு கேட்க அவனை நிமிர்ந்து பார்த்தாள். நீ பேசலைனா நான் வெளியே போகவா என்று அவன் கேட்ட நொடி அவன் கையை பிடித்து கொண்டு, போகாத பாலா, என்னை விட்டுட்டு போகாத பாலா என்று கத்தியவள் அவன் மீதே மயங்கி சரிந்தாள். ஏ புஜி, ஏய் என்று அவள் கன்னத்தை தட்டியவன் அவளின் நிலை கண்டு பயந்தவனாய், டே குரு டே அவனது கத்தலை கேட்டு பப்புவை மடியிலிருந்து இறக்கிவிட்டுவிட்டு குரு உள்ளே பாய, தேவும் அவன் பின்னே விரைந்தான். பதறியபடி அனைவரும் உள்ளே வர அங்கே சசி மயக்கத்தில் இருந்ததைக் கண்டு பவித்ரா வேகமாக ஓடி சென்று தண்ணீரோடு வர அதை வாங்கி தேவ் அவளது முகத்தில் தெளித்தான். சற்று நேரத்தில் கண் முழித்த சசி அனைவரையும் பார்த்து மிரள குரு அனைவருக்கும் ஜாடை காட்ட அனைவரும் வெளியேறினர். தேவ் மட்டும் நின்று, டே அவங்கள மெதுவா வெளியே கூட்டிட்டு வாடா என்று கூறி செல்ல, புஜி வெளியே போலாமா என்று கேட்டான் பாலாஜி. பாலா பசிக்குது பாலா என்றாள். கண் கலங்கியவன், வா போலாம் என்று எழுப்பி வெளியே அழைத்து வந்தான். அதே நேரம் பிரபு உள்ளே வந்ததை பார்த்தவள் பயந்து போய் பாலாஜியின் முகத்திற்கு பின் ஒழிய அதை வேதனையோடு பார்த்த பிரபு அருகில் வந்து பாலாஜியை கட்டி கொள்ள
அவர்களை பார்த்து முழித்தாள் சசி. சாரிடா என்று மட்டும் கூறி பிரபு கண் கலங்க, விடுடா என்றான் பாலாஜி. பவித்ரா, சசிக்கு பசிக்குதாமா என்று கூற அனைவரும் ஆச்சரியமாக அவளை பார்க்க, பவித்ராவின் பின்னே சசியும் நகர்ந்தாள். ராணியும் நந்திதாவும் அவள் பின்னே செல்ல, நீயும் போடா என்றான் குரு பாலாஜியிடம். அப்பா அப்பா, எனக்கும் பசிக்குது என்று பப்பு கூற, நீயும் போய் சாப்பிடு என்று அனுப்பி வைத்தான். பிரபுவோடு தேவ் கல்யாணம் விஷயமாக பேசிக்கொண்டிருந்தான். முதல்ல ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம்டா. நீ நாளைக்கு சசியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடு, நாங்களும் அங்கே வந்துடுறோம் என்றான். மேரேஜுக்கு என் பக்கத்திலிருந்து நான் யாரையும் கூப்பிடலை தேவ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போதும்டா என்றான் பிரபு. ஓகே விடு என்றவன், ராஜேஷ் வரதா கேள்விப்பட்டேன், எப்போ வரானாம் என்று கேட்க, புதன்கிழமை காலையில் வரானாம் என்றான் பிரபு. தேவ் குருவை பார்க்க அவன் அமைதியாகவே இருந்தான். உள்ளே சசிக்கு பாலாஜி ஊட்டிவிட மற்றவர்கள் விலகினர். பப்பு மட்டும் அவர்களோடு பேசியபடியே சாப்பிட்டு கொண்டிருந்தான். பாலாவிடம் அவனை காட்டி, பப்பு என்றாள் சசி. பப்பு, அது என் செல்ல பேர் அங்கிள், என் பேரு சந்தீப் குருசன் என்றான் பெரிய மனிதனாக. சரிடா மருமகனே, சாப்பிடு என்றான் பாலாஜி சிரித்தபடியே. எங்கள் ராணி அத்தை சொன்னாங்க ஆன்டிக்கு கல்யாணம்னு, நீங்கள் இவங்களை கல்யாணம் பண்ணிப்பீங்களா என்று கேட்க, ஆமாண்டா என்று கூறிவிட்டு சசியின் முகத்தை பார்க்க அவளும் ஆமாண்டா என்றாள். இப்போதான் இவங்க பேசுகிறாங்க அங்கிள், நேத்தெல்லாம் என் கூட பேசவே இல்லை என்று குறையாக சொல்ல, பாலாஜி சசியை பார்க்க அவளோ ஊட்டு பாலா என்றாள். சாப்பிட்டு வெளியே வந்தனர் மூவரும். பிரபுவின் அருகே வந்து அமர்ந்தான் பாலாஜி. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாமா என்று கேட்க, ம் போலாம்டா, நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலையை முடிச்சுட்டு அப்படியே டாக்டர்கிட்ட காட்டிட்டு வந்துடலாம் என்றான். பேசிக்கொண்டிருந்த போதே சுந்தர் வந்துவிட பவித்ரா அனைவருக்கும் அவனை அறிமுகம் செய்து வைத்தாள். குரு அவனை அணைத்தபடி, வாங்க மச்சான் என்று உரிமையோடு அழைத்து வந்து அமர வைத்தான். ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணின உதவியை நான் உயிரிருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன் என்று கூறி வணங்க, சுந்தர் வேகமாக அவன் கையை கீழே இறக்கினான். பவித்ரா நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு மாப்பிள, அதுக்கு நான் செய்யாமல் வேற யாரு செய்வா, எனக்கு கூட பிறக்காத பிறப்பு தான் அந்த புள்ள என்று கூற பவியுமே கண் கலங்கினாள். பின்னர் அனைவரையும் அமர வைத்து பெண்கள் பரிமாற பாலாஜி மட்டும் சசியை உள்ளே அழைத்து சென்று தூங்க வைத்தான். அவன் மடியில் படுத்து குழந்தையாய் உறங்கியவளை மெதுவாக மெத்தையில் படுக்க வைத்துவிட்டு பப்புவிடம் சொல்லிவிட்டு வந்தான். அனைவரும் கிளம்பியதும் நண்பர்கள் இருவரும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தனர்.